ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க வீடியோ சாட்டர்டே வ்ளாக்ஸ் தான். வீக்கெண்ட் ரொட்டீன் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் குருமா குழம்பு வச்சுட்டேன், சப்பாத்தி செஞ்சு. இந்த குருமா குழம்பை மத்தியானத்துக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸ்லாம் செய்கிற மாதிரி குக்கர்லையே வந்துட்டு ஆயில் ஊற்றி எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் ஆனியனை அப்படியே கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, அப்படி காலிஃப்ளவர், என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு காய்கறிகளை வேக வச்சிடலாம். குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே சூடாக சுவையாக இறக்கிடலாம். இப்போ இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ்க்கும் போட்டுக்கலாம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்கிறதுனால நான் ஒரேடியாக வெஜிடபிள் குருமா வச்சு சப்பாத்தி வச்சுட்டேன். சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா இதுவே மத்தியானத்துக்கும் ரைஸுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு. அர்ஜுன் வந்து தலை சீவிக்கிட்டே எங்கேயோ மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டுருக்காரு. இப்படி பார்த்து பார்த்து தலை சீவிறதெல்லாம் ஹேர் கட் பண்ண போகிறதுக்கு தான். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஹேர் குட்டி ஆகிடும். ஸோ தலை சீவி பார்த்துக்கிறான் இப்போவே அவன். அவன் வரத்துக்குள்ளே கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. பாத்ரூம் மக், பக்கெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வேலை. இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது நாங்கள் யூஸ் பண்ணாத கப்பு, அதை இப்படி பல பலன்னு ஆக்கியாச்சு. ஒரே ஒரு பொருள் வச்சு எப்படி வந்து புத்தம் புதுசாக கப்பை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப லெங்க்தியாக போகும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லா காய்கறியும் ஆட் பண்ணி வெஜிடபிள் புலாவ் செஞ்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச குருமா குழம்பே வச்சுக்கிட்டோம். அர்ஜுன் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் வந்து பிரெட் ஜாம் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அச்சுக்கு கோல்டாக இருக்கிறதுனால அவுட்டோர் கேம் கிடையாது. ஸோ வீட்டிலேயே சப்பாத்தி மாவு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். எக்கு, கேட்டர்பில்லர், பட்டர்ஃப்ளை அப்படின்னு என்னென்னவோ செஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிளாம் இது. நாளைக்கு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சமாதானப்படுத்திட்டேன். மார்னிங் சப்பாத்தி போட்டுட்டு மிச்சம் இருந்த மாவில் நைட்டுக்கு சப்பாத்தி பூரி போட்டு குருமா குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு சூடு பண்ணி. சாட்டர்டே சண்டே வ்ளாக்ஸ் வரும் நம்ம சேனலில், டெய்லி வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. 80-90% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.